ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மலையாள பாட்டு மாதிரியும் தமிழ் பாட்டு மாதிரியும் கலந்து இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரஜினி வந்து சார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை லெவலில் எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. ஆனால் இப்போ வந்து இன்னும் சூப்பர் ஸ்டாராக தான் இருக்கார். அவர் ஸ்டெப்பு இன்னும் அதை மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஆ சூப்பர். அனிருத் கூட சார் நல்லாயிருக்கு. தலைவர் எப்போவுமே மாஸ் தான்ப்பா. இன்றைக்கி எவ்வளோ உயிரோ வந்தாலும் தலைவர் அடிச்சிக்கவே முடியாது, அவர் என்றைக்குமே மாஸ். அதே மாதிரி மஞ்சு வாரியர் சூப்பர் டான்சர், சாங்கும் சூப்பர், படம் நல்லா ஹிட் ஆகும் சூப்பராக. ரஜினி சூப்பர், அவர் ஆடவே வேணாப்பா, கையை சச்சாலே போதும், எதுக்கு டான்ஸு, அதான் ஸ்டைலு. சூப்பர் சூப்பர் சூப்பர். மற்றவங்க அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவங்களால நடிக்க முடியாதே. இந்த வயசில் அவர் அதை செய்கிறாரில்ல, நம்மளால செய்ய முடியுமா? முடியாது. குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவர் மேலே தான் போயிட்டுருப்பார் நல்லா. அவங்க அனிருத்தும் சூப்பர் நடிக்கிட்டோம். அவர் எப்போ நடித்தாலும் நாங்கள் பார்ப்போம்ப்பா. நாங்களாம் ரஜினி ஃபேன்ஸ் தான். சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர் அவர். சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினி தானேப்பா. ஒரே சூரியன், ஒரே சூப்பர் ஸ்டார். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது நிஜமே. எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. ரியலி வந்து திருப்பி திருப்பி கேட்குற மாதிரி இருக்குது. ரொம்ப டாப்பாக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காரு. அது அந்த மியூசிக், அனிருத் மியூசிக்னாலே ரொம்ப டாப்பாக இருக்குது. ரியலி என்ஜாயபிள். ரஜினி கேட்கவே வேண்டாம், அவ்வளோதான், சொல்லவே வேண்டாம். இஸ் ஆல்ஸ் ஆல்வேஸ் ஏ மாஸ், அவ்வளோதான். அவங்க சும்மா வேலை இல்லாதவங்க ஏதாவது சொல்லிகிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் கருத்து சொல்லிட்டே இருந்தால் வேலையே ஆகாது. நம்ம மட்டும் போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஏன் நடிச்சிட்ருக்காரு, ஏன் பாடிட்டுருக்காருலாம் அதெல்லாம் தேவையே இல்லை. அவருக்கு பிடிச்சதை செய்கிறாரு, அவருக்கு தெரிஞ்சதை செய்கிறாரு. நீ இஷ்டம் இருந்தால் பாரு, இல்லை விட்டுட்டு போயிட்டே இரு, அவ்வளோதான். ஓகேவா? எங்கே கேட்டமே இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு மலையாளத்தில் ஒரு பாட்டு கேட்டிருக்காரு, அந்த மாரி இருக்குது. வைபாலாம் இல்லை, இன்ஸ்டாவில் இது ரீல்ஸ் பார்த்தேன், மஞ்சு வாரியர் டான்ஸ், அது மட்டும் நல்லா இருந்தது. அனிருத்துலாம் டான்ஸ் அடிக்கிறாங்க பாட்டில், அது கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் சந்திரமுகியில் போகிற பாட்டு மாதிரி இருக்குது. ரஜினி டான்ஸ் எப்பயும் போகிற மாதிரி இருக்குது, எப்பயுமே ஆடுற மாதிரி தான் அவன் ஸ்டைல் டான்ஸ் எல்லாம். பாட்டு வந்து இப்போ புசையே மூலயமா மலேசியா வாசுதேவன் பாட்டு கொடுக்குறாங்க, அது அதுவும் ஓரளவு நல்லா இருக்குது. அது படத்தை பார்த்தா டான்ஸ் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது. படம் வந்து நல்லா இருக்குது. ஏஜ் வந்து ஜஸ்ட் ஒரு நம்பருன்ட்டு காட்டிட்டார் தலைவர். அந்த நல்லா இருக்குது டான்ஸ். அவர் எவ்வளோ ஏஜ் ஆன மாதிரி தெரியல. அது அப்படியே அந்த வைப் அப்படியே இருக்குது, டான்ஸோட வைப் நல்லாயிருக்கு. பாட்டு நல்லா அதான் சொன்னேன், ஜஸ்ட் அவருக்கு மட்டும் ஒரு நம்பராக தெரியுது ஏஜு. போக போக இன்னும் வளர்ச்சி தான் வருது, வர கம்மியாகல அவருக்கு. ஸோ நல்லாயிருக்கு டான்ஸ் எல்லாமே, நல்லாயிருக்கு. ம், நல்லாயிருக்கு. அவரு அவங்களுக்கு இவங்களுக்கு இவங்க மாதிரி தலைவர் நல்லா ஆடுறாரு. அது என்னன்னு தெரியல, தலைவருக்கு மட்டும் பயங்கரமாக பண்ணிடுறோம் அனிருத்து. அது என்னன்னு தெரியல, ரெண்டு பேரும் நல்லா கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். தலைவருக்குனாலே ஜெயிலர்லாம் பார்த்தோன்னு ஒரு இது. அனிருத்துக்கும் ரஜினி சாருக்கும் ஒரு ஒத்துப்பு வருது, நல்லா இருக்கு. ம், நல்லா தான் ப்ரோ இருக்குது. என்ன இம்ப்ரெஸ் ஆகுதுன்னா, எல்லா சாங்லேருந்து ஒரு ஒரு வேர்ட்ஸ் எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. இந்த அடிபொலி சாங் இவரோடது இருக்குல்ல, அந்த இதுலேருந்து அடிபொலி எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து அவரோட சாங்லேருந்து, அதாவது நம்ம இதில் பார்த்துருப்போம், என்ன படாது, ஷார்ட்கட் படம் போட வந்துச்சு, மறந்துட்டேனே, ஷார்ட்கட் படம் போட வந்துச்சு, என்ன படாது, ஆ ஜவானில் அந்த இது வரும்ல, ராமையா, ராரா ராமையா, அதையும் எடுத்து போட்டாங்க. இது அதுமாரி ஒரு ஒரு வேர்ட்ஸ் எடுத்து இது போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பிஜிஎம்மும் ஏதோ ஒரு இதில் கேட்ட ஒரே இது தான். ஆக்சுவலாக அனிருத்தை பற்றி தெரியும், எல்லா மற்றவங்க சாங்லேருந்து திருட மாட்டார், அவர் சாங்லேருந்து திருடி அவரே போட்டுப்பார். ஸோ அதேமாதிரி தான் இருக்குது. மற்றபடி ஓகே. ரஜினி ஸ்டெப்பு போட்டிருக்காரா? ஸ்டெப்பு போட்டிருந்தாருனா சொல்லுங்கள். அது ஒரே ஸ்டெப்பு தான், அப்போலேருந்து ஒரே ஸ்டெப்பு தான் நமக்கு அதுக்கு மேலாம். ஆனால் அவரோட இதுக்கு அவரோட குவாலிட்டி அவர் கொடுத்துருவார், ஆக்டிங் வைஸ். பட் அவர் ஏஜுக்கு அவர் டான்ஸ் ஆடுறதே பெரிய விஷயம் இப்போல்லாம். ம், அவங்க சூப்பர். நடுநடுல அனிருத் கொஞ்சம் கொஞ்சம் ஆடிட்டுருக்காரு, இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். அதான் அது நிஜாலுமே பாராட்ட வேண்டிய அம்சம். எல்லாருமே வந்து ஒரு ஏஜுக்கு மேலே எதுக்குன்னு சொல்லிட்டு இது இருப்பாங்க. அவரும் ஆக்டிவாக இருந்துட்டு அவர் மூலிமா மக்களையும் வந்து சந்தோஷப்படுத்துகிறாரு. ரியலி அவரை வந்து பாராட்டணும். நமக்கும் அவர் பார்க்கும்போது ஒரு ஒரு இது வருது, இன்வால்மெண்ட் வருது, நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, நல்லா இருந்தது. அது ஜெய் பீம் வந்து வேறு மாதிரி எடுத்திருந்தார். இது எப்படி வந்த பிறகு தான் தெரியும். ஆனால் சாங்கை பொறுத்தவரை நல்லா இருக்குது, நல்லா இருக்குன்னு நம்புகிறோம். ஜெய் பீம் கதையே வேறு, இவருக்கு வந்து இந்த கதை சூட் ஆகாது, இவர் எந்த மாதிரி பண்ணுறாருன்னு தெரியாது எனக்கு. ஓகேவா? கண்டிப்பாக இல்லை, ஜெய் பீம் டைரக்டர் நம்ம கேட்கவே வேணாம். ஆக்சுவலி கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும், சீரியஸாக. பட் ஆனால் வந்து கதை வந்து எதோட ஓரியன்டாக இருக்குங்கிறது படத்தை பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ அது அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது தான். படம் ஆனால் எப்படி இருக்குங்கிறது படத்தை பார்த்தா தான் தெரியும். பாட்டை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியல இப்போல்லாம். ஏன்னா நம்ம அனிருத்தோடது வந்து காவாலா சாங் கேட்டோம். காவாலா சாங் கேட்கும்போது எல்லாம் ஆர்வமாக போனாங்க. ஆனால் படத்தில் போய் பார்க்கும்போது சீன் ஆகிடுச்சு ஒரு நிமிஷம். ஏன்னா நடுவில் கட் பண்ணி
படத்தோட சாங்கே சீன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே கேட்கும்போது பாட்டு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்க மாதிரி இருக்குது. படத்தில் நடுவு நடுவில் ஏதாவது சீன் வச்சு பாட்டோட குவாலிட்டியை சொதப்பிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. பட் பார்க்கலாம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம எதுவுமே இப்போ ஜட்ஜ் பண்ண முடியாது. பாட்டு வைபாக இருக்குது, பட் ஆனால் அந்த பிஜிஎம் மட்டும் எங்கேயோ கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் ஆனால் வேறுன்னு தெரில, பார்க்கலாம். கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ப்ரோ. அது வேறு சப்ஜெக்ட், இது வேறு சப்ஜெக்ட். நம்ம அதை வச்சுட்டு பயங்கரமாக இருக்குன்னு நினச்சி இது முற்றிலும் வேற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும், நல்லா டேரக்டர்லாம் நல்லாயிருக்கும். நல்லா கண்டிப்பாக, ஐ எம் வெயிட்டிங்.